ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கேரளாவோட ஃபேமஸான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் குலுக்கி ஷர்பத் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் போல் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா, அதோட தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரையும் ஊற வைக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஜூஸஸில் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெமன் டீயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10-15 மினிட்ஸ் ஊறினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமனை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணிட்டு இதை வந்து ஷர்பத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது பாதியாக கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஜூஸ் எடுக்கணும் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி வந்து நமக்கு அந்த காரம் ஏறணும் அப்படின்னா சென்டரில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ சென்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன். குலுக்கி ஷர்பத் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 புதினா இலையும் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில், எந்த கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணுறோமோ அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஊற வச்சு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணுறேன். இதுதான் நமக்கு அந்த காரத்தன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 புதினா இலை ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க லெமனில் ஜூஸ் புழிஞ்சிடறேன். ஸோ இந்த லெமன் ஜூஸும் அந்த பச்சை மிளகாயோட காரமும் சேரும்போது பயங்கர ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ண லெமனு முழுசாக போட்டுற வேண்டியதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே கொஞ்சோண்டு உப்பு. கடைசியாக பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸும் கவர் ஆகிற மாதிரி போடல, நான் கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன். எதுக்குன்னா ஃபுல் கிளாஸும் வச்சோம் அப்படின்னா ஷேக் பண்ணும்போது கீழே ஊற்றிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். இதை வந்து ஒரு டம்ளர் வச்சு கவர் பண்ணி கூட ஷேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து பிளாஸ்டிக் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுறேன். ஏன்னா ஷேக் பண்ணும்போது அந்த லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அந்த காரம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி நல்லாவே ஷேக் பண்ணும்போது. ஸோ நல்லாவே ஷேக் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளோட குலுக்கி ஷர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபாயிலை வந்து எடுத்துட்டு சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த சம்மருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரையும் பாய்.